தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையே பல நூற்றாண்டுகளாக இருக்கும் தொன்று தொட்ட தொடர்புகளை மீண்டும் கண்டறிந்து உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு மாத கால காசி தமிழ் சங்கமம் நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதாக மத்திய கல்வி மற்றும் திறன் வளர்ச்சித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்டவர்கள் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்வுகளில் பங்கேற்க பதிவு செய்வதற்கான இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 36 புதிய பேருந்து நிலையங்கள் கட்டுவதற்கு 667.92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக நகராட்சி மற்றும் நிர்வாகங்கள் துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். MBBS BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 565 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகங்களிலும் இணைய சேவை மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நவம்பர் 1 உள்ளாட்சிகள் தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டங்கள் மற்றும் கண்காட்சிகள் நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள கோரி அந்த தொகுதியின் எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தார். பயிர் காப்பீட்டு இழப்பீடு பெறுவதில் டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளின் பெயர்கள் விடுபட்டுள்ளதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாறு இன கழுகு வகைகளை பாதுகாக்க மாநில அளவிலான குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. குற்ற வழக்கு தொடர்பு துறை இயக்ககத்துக்கு தனி கட்டடத்திற்கான அடிக்கல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டினார். இதற்கான நிகழ்ச்சி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் குளிர்பானம் கொடுத்து சிறுவனை கொன்ற விவகாரத்தில் உண்மையான குற்றவாளியை கண்டறிய வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநர்களை விமர்சிப்பவர்களுக்கு அரசியல் நாகரிகம் வேண்டும் என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். அரசு ஊழியர்களின் ஊதியம் ஓய்வூதிய செலவினங்களால் சமூக திட்டங்களுக்கு தமிழக அரசால் குறைந்த அளவிலான நிதியே செலவிட முடிவதாக தணிக்கை துறை சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் பிரபல நடிகை பார்வதி நாயர் வீட்டில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கை கடிகாரம் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கை தெளிவாக இல்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதித் தேர்வில் தகுதி பெறாதவர்கள் ஆசிரியர் பணியில் நீடிக்க தகுதியில்லை என்ற உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பள்ளி பேருந்துகளிலும் முன்புறமும் பின்புறமும் கேமராவும் சென்சார் கருவியும் கட்டாயம் பொருத்த வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. காவலர் நினைவு நாளை ஒட்டி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் உள்ள நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து டிஜிபி சைலேந்திரபாபு மரியாதை செலுத்தினார். வெள்ளக்கோவில் வட்டார விசைத்தறி தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் ஒப்பந்தம் மாநில செய்தித்துறை அமைச்சர் மூப்பே சாமிநாதன் தலைமையில் முடிவு செய்யப்பட்டு கையெழுத்தானது. ஈரோட்டில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தில் உள்ள சிலரது நலனுக்காக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பதவிக்கான தேர்தலில் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி போட்டியிட முன்னிறுத்தப்படவில்லை என மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு விதிக்கப்பட்டு வந்த 500 ரூபாய் அபராதம் தொடர்பான உத்தரவை டெல்லி அரசு ரத்து செய்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு C-295 ரக சரக்கு விமானங்களை தயாரித்து வழங்குவதற்கான முதல்கட்ட ஒப்புதலை ஏர்பஸ் நிறுவனத்திற்கு ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கியுள்ளது.